அதான் இப்போ என்னன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மியூசிக்கு ஒரு பவர் இருக்கு, இட் கேன் சேஞ்ச் சம்படிஸ் டிசிஷன். இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போயிட்டு ஆனால் நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நான் லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே. அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன, அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அண்ட் லாங் டேர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடாக மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக, நான் வந்து ரொம்ப மைண்டு மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங்கை பண்ணி கொடுப்பேன். அதே இந்த இதுவா டாபிக் அவங்களுக்கு, இதுக்கு சேனல் டாபிக் பண்றீங்க. இல்ல நான் இப்பதான் சொன்னேன்னு என்னன்னா, ஐ ஹோல் ஹார்ட்டட்லி சப்போர்ட் தி டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் தட் ஹி இஸ் கண்டிப்பா. அண்ட் அந்த அந்த ஐடியாலஜிஸ் அவங்களுடைய கொள்கை என்னன்றதை பொறுத்து அது ஓட்டா மாறுதுன்னு. இது ஒரு சூப்பர் மகிழ்ச்சி. தெரியுமே இது, இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். டாரிங்காவா? எஸ். இல்லை அப்படிலாம் இல்லை. நான் ஒரு பாயிண்ட்ல கரண்ட் பில் கட்டவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதாவது இபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அங்கே எங்கே போய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும், ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்புவாங்க, 500 கொடுப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாமேன்னு சொல்லி பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதும் சம்மந்தமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் 18 hours a day ஒர்க் பண்ணுவேன், பாக்கி இருக்கிற அந்த டைம்ல ரொம்ப ஜாலியா இருப்பேன், அவ்வளவுதான். டெய்லி ஃபேமிலியோட வெளியே போறது வர்றது, நான் ரோட்ல சுத்திட்டு இருப்பேன். அது ஆமா, அப்படிலாம் இல்லை, எல்லா எல்லாருக்குமே. ஆமாமா, முக்கியத்துவம் அப்படி சொல்ல வேணாம், ஏன்னா இந்த கான்சர்ட்ல வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்சர்ட்டுக்கு வர முடியும். அஃப்கோர்ஸ் சாட்டர்டே அப்படின்னாலே கான்சர்ட் இருக்கும், அவைலபிள் இல்லைன்னு சொன்னா நான் ஆக்சுவலா சந்தோஷப்படுவேன், ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்சர்ட் கிடைச்சிருக்கு வாய்ப்பு. பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம். சில பேர் பெரிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூர் கமிட் ஆயிருந்தாரு, பிரதீப் வரும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரதீப், ஐ டோன்ட் திங்க் யூ கேன் மேக் இட். அந்த ஷோ, இஃப் அந்த ஷோ நடக்கலன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப். தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பாடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும், நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. டி அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வேர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணியிருக்கோம், அது அது பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ். இப்போ சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் 25 சிங்கர்ஸ் கூட்டு யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிக்கெட் காஸ்ட்லேயே வந்து ப்ரொமோட்டர் போண்டி ஆயிடுவார். ஸோ நம்ம வந்து மொத்தமே 10 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த கான்சர்ட்ல எல்லாரும் வா 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 கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டு வரோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். சாரி, ஒரே விஷயம், ஆமாம், நீவழி அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல, நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், அது வந்துருச்சுன்னா தெரியும். நாம எல்லாருக்குமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன், பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்போ நான் யார் யார் யாரோ தி அண்ட் அறிவுக்கா? ஆ, கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை, நாங்கள் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த என்ஜாய் ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும், எல்லாம் ஒரு கோபமாக இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே சரியாயிடும், அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ்.